நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பெல் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹைதராபாத்தின் குஷாய்குடா பகுதியை சேர்ந்தவர் தான் முஸ்தபா இவரது மனைவி தான் ருக்ஷனா பேகம் இவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடந்தது இந்நிலையில் தான் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே முஸ்தாஃபின் குடும்பம் வரதட்சணையை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதை கொண்டு வாழ்ந்து வந்த ருக்ஷனா பேகத்தை அவரது பற்கள் கோணலாக இருப்பதாக கூறி அவரது கணவரான முஸ்தபா கடந்த மாதம் மூன்று முறை தலாக் கூறி விவாதத்தை செய்தாராம் இதனால் அதிர்ச்சியடைந்த பேகம் ஹைதராபாத் ருஷாய்குடா காவல் நிலையத்தில் தனது கணவரான முஸ்தபா மற்றும் மாமியார் மீது வரத கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் மூன்று முறை தலாய் கொடுத்ததாகவும் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை ஏற்று முஸ்தபா மற்றும் அவரது தாயார் மீது வரதட்சணை கொடுமை மற்றும் முத்தலாக் தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இது தொடர்பாக கணவனால் பாதிக்கப்பட்ட ருக்ஷனா பேகம் கூறுகையில் எங்கள் திருமணத்தின் போது முஸ்தா மற்றும் அவரது குடும்பத்தினர் பணம் மற்றும் நகை என நிறைய வரதட்சணை கேட்டனர் எங்கள் குடும்பத்தினரும் அதை நிறைவேற்றியிருந்தார்கள் எனினும் இன்னும் கூடுதல் தங்கம் மற்றும் பணம் வாங்கி வருமாறு எனது கணவரும் மாமியாரும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினார்கள் என்றும் என் சகோதரரின் ஒரு பைக்கை கூட அவர்கள் பறித்து கொண்டார்கள் என்றும் அவர்கள் என்னை தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்தார்கள் கடைசியில் என் கணவர் முஸ்தபா என் பற்கள் கோரமாக இருப்பதாக கூறி என்னை விரும்பவில்லை என்றும் என்னுடன் வாழ விரும்பவில்லை என்றும் கூறினார் என் மாமியார் என்னை பத்து பதினைந்து நாட்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி அடைத்தும் வைத்தார் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர்கள் என்னை என் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் இதனால் எங்கள் பகுதி காவல் நிலையத்தில் நான் புகார் அளித்தேன் இதையடுத்து எனது மாமியார் குடும்பத்தினர் சமாதானமாக செல்ல ஒப்புக்கொண்டனர் அவர்கள் என்னை திருப்பி அழைத்து செல்வார்கள் என காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அக்டோபர் ஒன்னாம் தேதி என் கணவர் முஸ்தபா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை அழைத்து செல்ல மாட்டேன் என்று கூறினார் என் பெற்றோரையும் கேவலமாக பேசினார் மூன்று முறை தலாக் என்றும் உச்சரித்தார் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி என் கணவர் முஸ்தபாவை மீண்டும் தொடர்பு கொண்டேன் அப்போது அவர் மீண்டும் தலாக் 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 என்று மூன்று முறை உச்சரித்தார் இதையடுத்து அக்டோபர் இருபத்தாறாம் தேதி நான் என் கணவர் மற்றும் மாமியார் மீது முத்தலாக் கூறியதற்காகவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதற்காகவும் அவர்கள் மீது போலீசில் புகார் அளித்தேன் அவர்கள் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் எனக்கு இந்த வழக்கில் நீதி வேண்டும் என்றும் பேசியுள்ளார் அவர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க